வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. சட்டுன்னு குழந்தைங்களுக்கு வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்டில் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு நம்ம செய்ய போகிற ஒரு சப்பாத்தி ஐட்டம் தான் இது. பாருங்கள், இப்போ நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து துருவி, நம்ம சீவரக்கட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து சீவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய், ஒரு அரை மாங்காயில் பாதி கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாங்காயை வந்து துருவி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பூண்டு கூட பொடி பொடியாக வந்து நறுக்கி போட்டுக்கலாம் வாசனைக்கு. அதுக்கடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஒரு பக்கம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். அடுத்தது கொஞ்சமாக கலருக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இதுவே போதும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் காரப்பொடி கூட கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஈரமே அந்த மாவுக்கு கொஞ்சம் கொடுக்கும். அதனால் இதை முதல்ல நல்லா பிசறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு வெந்நீரோ அல்லது பச்சை தண்ணியோ சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு பத்தாது, அதனால் நம்ம தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். இது மேலே வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு இந்த மாதிரி குட்டி கரண்டியால் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம ஊற விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காவோட புளிப்பு டேஸ்ட்டு, கேரட்டோட கலரு, இந்த மஞ்சப்பொடி கலர் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தோடனே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை, அதனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ ஈவினிங் டைமு இந்த மாதிரி செய்யலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தளர பசைஞ்சு நீங்கள் போண்டா மாதிரி கூட பொறிச்சு எடுத்து கொடுத்துடலாம். பட் ஆயிலி வந்து நம்மளுக்கு ஆயிலாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி போட்டு தான் எடுக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஊறியிருக்கோம். இதை நம்ம வந்து இப்போ சப்பாத்தி ஆகிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. முதல்ல நான் மாவு தொட்டு தான் இட போகிறேன். இந்த மாதிரி உருட்டிக்குங்க. உருட்டிட்டு நல்லா மாவு துவச்சிக்குங்க. இதை இப்போ நம்ம இட்டுக்கலாம். இது கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் ஆகும். அப்பப்போ நீங்கள் தேவையான நேரத்துக்கு வந்து மாவு தொட்டுக்குங்க. இல்லை வந்து உங்களுக்கு ஷீட்டு வச்சு கூட, அந்த ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு கூட மேலே மூடின மாதிரி இன்னொரு ஷீட்டால் மூடி கூட இட்டுக்கலாம். ரொம்ப தட்டிலெல்லாம் போட்டு எடுக்க தெரியாதவங்க ஒரு அளவாக, ஏன்னா வந்து இதில் வெங்காயம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் வந்து மெலிசாலாம் இட முடியாது. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது என்ன அளவுக்கு தடிமனாக இந்த கம்மியாக உங்களால் இட முடியுமோ அந்த அளவுக்கு இட்டுக்குங்க. இப்போ நம்ம இவ்வளோ அளவுக்கு இட்டாச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம கல் சூடானோன்னா கல்லில் போட்டுடலாம். பாருங்கள், நான் தோசை கல்லில் போடுறேன். நீங்கள் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் விட்டு எடுத்துக்குங்க, இல்லாட்டி நெய் விட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாம். இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க வேக வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம எப்போதும் சப்பாத்தி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நான் வந்து எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் மொதல் சப்பாத்தி. பாருங்கள், அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இட்டு எடுத்தாச்சு. இது ரொம்ப செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறுமனையும் சாப்பிட்லாம், வேணால் தயிர் ரைத்தா வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை ரோல் பண்ணி இது மேலே வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் சுருட்டும் போதே தெரியும் நல்லாவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது மேலே வந்து நம்ம சாஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டொமேட்டோ சாஸ் அது மாதிரி இருந்தால் அது அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சாஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஒரு டின்னருக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரியான ஒரு சப்பாத்தி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.